கலையுடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பா என் தாயே வெள்ளை அரியாசனத்தில் என் தாயே என் வாக்கில் வரவேண்டும் நீயே அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் அகத்தியர் தாசன் பேசுகிறேன் ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த ஜூன் மாதம் வைகாசி மாதத்தில் பிறக்கிறது ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் வைகாசி மாதமாகும் ஆயுள் செல்வம் புத்திர பேரு அனைத்தையும் அளிக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம் அதனுடைய ஆங்கில மாதம் ஜூன் மாதம் சூரியனின் சொந்த வீடு சிம்ம ராசி பத்தாம் வீடு என்பது தொழிலை குறிக்கும் சூரியன் தனது சொந்த ராசிக்கு பத்தாம் வீடாகிய ரிஷபத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலமே இந்த ஜூன் மாதம் ஆயுள் செல்வம் புத்திர பேர அனைத்தையும் அளிக்கக்கூடிய இந்த மாதத்தில் குளிர்ந்த தண்ணீரில் நீராடினால் மிகவும் சிறப்பானது என விஷ்ணு ஸ்மிருதி சிறப்பாக கூறியிருக்கிறது சிறப்பான இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது ஜூன் மாதம் பிறக்கும் இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைசாகம் என்றும் அழைப்பார்கள் வேதம் புராணம் ஆகியவை போற்றுகின்ற மாதம் இந்த வைகாசி மாதத்தில் வரும் ஜூன் மாதம் பூமியில் படுத்துறங்குதல் பிரம்மச்சாரியம் விழிப்புடன் இருத்தல் ஆகிய மூன்றும் இந்த ஜூன் மாதத்தின் மாதமம் என்றும் வடமொழி நூல்கள் கூறுகின்றன சித்திரை மற்றும் கத்திரிக்காக தள்ளி போடப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளை இந்த ஜூன் மாதத்தில் செய்பவர்களும் உண்டு சுகபோகத்தை தரும் சுக்கிரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் இது என்பதால் இந்த மாதத்தில் தங்கள் வீட்டு விசேஷங்களை நடத்துவதில் ஆர்வம் செலுத்தும் நம் முன்னோர்கள் இந்த மாதத்தை மிகவும் சிறந்த மாதமாக சொல்கிறார்கள் வசந்தத்தை அள்ளி வழங்கும் இந்த ஜூன் மாதத்தில்தான் கோவில்களில் வசந்த உற்சவங்கள் கொண்டாடப்படுகின்றன முருகனின் அவதார தினமான வைகாசி விசாகம் உள்ளதால் இந்த ஜூன் மாதம் முருகன் உறையும் ஆறுபடை வீடுகளும் மற்றமுள்ள அத்தனை முருகதலங்களிலும் விசாகத் திருவிழா கோலாகலமாக நடைபெறப் போகிறது பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன குடும்பம் காதல் திருமணம் நிதி பொருளாதாரம் தொழில் உடல்நிலை இப்படி ஒவ்வொரு விஷயமாக உங்கள் ராசிக்கான பலன்களை நாம் பார்க்கலாம் தனுசு ராசி குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி நண்பர்களே இந்த மாதம் முழுவதும் சூரியன் ஆறாம் வீட்டில் பயணம் செய்கிறார் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அதனால் முடிவுக்கு வரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வெற்றிகள் உங்களை தேடி வரும் மாத பிற்பகுதியில் ஏழாம் வீட்டிற்கு இடப்பயிற்சியாகும் சுகிரனின் பார்வை கிடைப்பதால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது அழகு அதிகரிக்கும் உங்கள் மீது பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடின உழைப்பால் ஜெயித்து காட்டுவீர்கள் ஏழரைச் சென்னையில் பாதசனி நடைபெறுவதால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் ராகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் எதிரிகளை வெல்வீர்கள் கேது உங்கள் ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் செலவுகள் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் அதுபோல இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறந்த மாதமாக இருப்பதற்கான அனைத்து வகையான எதிர்கால பலன்களும் இருக்கிறது சென்ற மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த மாதம் உங்களுக்கு சில முன்னேற்றகரமான நிலை இருக்கும் என்றாலும் சில பிரச்சனைகள் மற்றும் தாமதங்களை நீங்கள் சந்திக்க நேரும் நீங்கள் சிறிது கவனமுடன் நடந்து கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் குடும்ப உறவுகளில் சுமூக நிலை இருக்கும் என்றாலும் உங்கள் வாழ்க்கை துணை உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் காரணமாக சண்டை சச்சரவுகள் வந்து விலகும் சுமூகமாக பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள இயலும் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பது போல இனிய சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை பிரயோகிக்காதீர்கள் நீங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்தினாலே பாதி பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் உங்கள் பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை இருக்கும் கணிசமான பணவரவை காண்பீர்கள் என்றாலும் அதில் நீங்கள் சில தாமதங்களை சந்திக்க நேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் பணி நிமித்தமாக நீங்கள் வெளியிடங்களுக்கு பயணம் செல்ல நேரும் அதன் மூலம் சிறந்த ஆதாயங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்கள் கவனம் செலுத்தி படிப்பதன் மூலம் சிறப்பாக செயலாற்ற முடியும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் இருப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் தலைதூக்கும் இளம் வெயில் குளியல் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கவனம் சிதறாமல் இந்த மாதத்தில் படிப்பது நல்லது தங்கள் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்களின் முயற்சிகளுக்கு ஆசிரியர்களின் அங்கீகாரத்தை பெறுவீர்கள் பெற்றோர் ஆசிரியர் மற்றும் பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் அதன் மூலம் நீங்கள் வெற்றி மேல் வெற்றியை காண்பீர்கள் குடும்பம் காதலை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதத்தில் இளம் வயது தனுசு ராசி நண்பர்கள் மனதில் காதல் அரும்ப பார்ப்பீர்கள் உங்கள் காதல் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் உங்களுக்கான துணையை கண்டுபிடித்து காதல் செய்வீர்கள் திருமணமான தம்பதிகள் உறவில் ஒற்றுமை இருக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது வாழ்க்கை சந்தோஷமாக செல்லும் இருவரும் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள் கணவன் மனைவி இருவரும் இணைந்து புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்று வருவீர்கள் அடுத்ததாக நிதிநிலை இந்த மாதம் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க கடின முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீங்கள் பணத்தை சிறப்பாக கையாள்வீர்கள் யாத்திரை செல்ல ஆபரணங்கள் வாங்க பணத்தை செலவு செய்வீர்கள் வீடு வண்டி வாகனம் வாங்குவீர்கள் அதனால் வாழ்க்கை துணை உறவினர்களிடம் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் தனுசு ராசி நண்பர்கள் முன்னேற்றமான நிலையை காண்பீர்கள் பணியிடத்தில் சக பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படும் பணியிடத்தில் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் பணியிடச் சூழல் மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கிறது என்றாலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றம் காணப்படாது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வு கிடைப்பதில் சில சிக்கல்களும் தாமதங்களும் காணப்படும் உங்கள் சாதுரியமான பேச்சால் நீங்கள் சாதிப்பீர்கள் பணியிடத்தில் உங்கள் வளர்ச்சி கண்டு பிறர் பொறாமைப்படவும் வாய்ப்பிருக்கிறது தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சிறந்த பலன்களை காணப்போகிறீர்கள் அதிலும் தனுசு ராசி நண்பர்கள் குறிப்பாக கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும் உங்கள் கூட்டாளிகள் தங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் புதிய கூட்டாளிகளை நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்கள் குடும்ப உறவினர்கள் உங்கள் தொழிலில் உதவி புரிவார்கள் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் இந்த மாதம் திடீர் ஆதாயம் அல்லது திடீர் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது எனவே தொழில் குறித்த முக்கிய முடிவுகள் எதையும் இந்த மாதம் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது தொழிலில் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் தொழில் வல்லுநர்களாக இருந்தால் உற்சாகம் குறைந்து காணப்படுவீர்கள் தொழில் புரியும் இடத்தில் நடக்கும் சில நிகழ்வுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கக்கூடும் நீங்கள் உற்சாகத்தை இழந்து காணப்பட வாய்ப்பும் இருக்கிறது பணியிடச் சூழல் உங்களுக்கு மன வருத்தம் அளிக்கும் அந்த வகையில் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது எனவே நீங்கள் திறம்பட செயலாற்றி உங்கள் இலக்கை அடைய முடியாத நிலையும் ஏற்படும் மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்றுங்கள் பிரச்சனைகளை உடனுக்குடன் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் தனுசு ராசி பெண்களுக்கான சிறப்பு பலன்களையும் பார்த்துவிடலாம் தனுசு ராசி பெண்கள் காரியங்களில் அனுகூலம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும் உறவினர்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதுடன் செலவுகளும் பெண்களுக்கு ஏற்படும் பணவரவுக்கு குறைவிருக்காது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை மறைந்து அந்நோன்யமும் அன்பும் அதிகரிக்கும் ஆடம்பர வசதிகள் பெண்களுக்கு பெருகும் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெண்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் சிலருக்கு வீட்டில் மராமத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் அதன் காரணமாக செலவுகளும் பெண்களுக்கு அதிகரிக்கலாம் வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் தந்தை வழி உறவினர்கள் பிடித்தாலும் அனுசரித்து செல்வது பெண்களுக்கு நல்லது அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுபறியான நிலையை காணப்படும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது பற்று வரவில் மிகுந்த கவனம் பெண்களுக்கு தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் சிறப்பாக கிடைக்கிறது இந்த மாத பலன்களாக வைகாசி மாதத்தில் பிறந்த மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான பலனையும் பார்த்துவிடலாம் மூலம் நட்சத்திர நண்பர்கள் சட்டத்திட்டங்களுக்கும் நீதி நேர்மை நியாயத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களான மூலம் நட்சத்திர நண்பர்களே இந்த மாதம் மனம் மகிழும் சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் மன நிம்மதியும் மனோதிடமும் உண்டாகும் தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் திடீர் செலவு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் புதிய பதவிகள் கிடைக்கும் குடும்ப மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் முயற்சிகளில் சாதகமான பலன்களை பார்ப்பீர்கள் கலைத்துறையினர் சோதனைகள் மிகுந்த காலமாக இந்த காலம் கலைத்துறையினருக்கு இருக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் உடல்நலம் ஒத்துழைக்காமல் போகலாம் அரசியல்வாதிகள் முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும் பொறுமையாக அரசியல்வாதிகள் கையெழுவதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மாணவர்கள் கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கான சிறப்பு பரிகாரமாக துர்க்கை அம்மனை வணங்க காரிய அனுகூலம் உண்டாகும் மன கவலை தீரும் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான மாதமாக அமைகிறது அதுபோல் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான பலனையும் பார்த்துவிடலாம் சமயோசிதமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் பூராட நட்சத்திர நண்பர்களே இந்த மாதம் எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படலாம் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரலாம் கவனமாக எதிலும் ஈடுபடுவது மிக மிக நல்லது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கும் மனதில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு இனிமையான செய்திகள் சேர்ந்து வரும் வேலையை மனதிற்கு பிடித்தவாறு செய்வீர்கள் குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலை சில உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் நலனில் அக்கறை காண்பீர்கள் உடல் கலைப்பையும் சோர்வையும் உண்டாக்கலாம் பெண்கள் எந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் யோசித்து செயல்படுவது நல்லது கலைத்துறையினர் மிகவும் நன்மை வைக்கும் காலமாக இந்த காலம் இருக்கிறது தொடர் பணிகளால் கலைப்படைவீர்கள் வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அரசியல்வாதிகள் உற்சாகமான காலமாக இந்த காலம் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான சிறப்பு பரிகாரமாக முருகக் கடவுளை வணங்க இந்த மாதத்தில் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கான பலன்கள் எதிலும் நிதானமாக ஈடுபட்டு மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களே இந்த மாதம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கிறது வாக்குவன்மை ஏற்படும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் பெரிய மனிதர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் பல வகை யோகம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணம் ஏற்படும் சிலர் யாத்திரை செல்வீர்கள் அடுத்தவர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு நன்மை அடைவீர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் குடும்பம் இதமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதுவிப்பது போன்ற பணிகளை தொடங்க முயற்சி செய்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகளால் பெருமை சேரும் பெண்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும் கலைத்துறையினர் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள் அது சரியான நடைமுறையாக இருக்காது அது உங்களுக்கு நஷ்டத்தையே ஏற்படுத்தும் உத்திராடம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கான சிறப்பு பரிகாரமாக குரு பகவானை முல்லை மலரால் அர்ச்சனை செய்து வணங்க செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினமாக ஒன்று இரண்டு மூன்று பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று இருக்கிறது அதுபோல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாக பதினேழு பதினெட்டு பத்தொன்போது ஆகிய தினங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாக இருக்கிறது அதுபோல் தனுசு ராசி நண்பர்களுக்கான பொதுவான பரிகாரமாக முருகப்பெருமான் வழிபாடும் கந்த சஷ்டி கவச பாராயணம் செய்வதும் நன்மையை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்